பெரும் கடன் சுமையில் தத்தளிக்கும் இலங்கை கொரோனா காலத்தில் மிக முக்கிய வருவாய் ஆதாரமான சுற்றுலா முடங்கி போனதால் கையிலிருந்த அந்நிய செலாவணி கரைந்து போய் அத்தியாவசிய பொருட்களை கூட இறக்குமதி செய்ய முடியாமல் தவிக்கிறது. கொழும்பு துறைமுகத்தில் எரிபொருளுடன் கப்பல் நிற்கும் போதிலும் கையில் பணம் இல்லாததால் அதனை இறக்குமதி செய்ய வழியில்லை. இதனால் அங்கு எரிபொருள் தட்டுப்பாடுடன் தினசரி பல மணி நேர மின்வெட்டும் நீடிக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டில் ஒரு கிலோ அரிசி 448 ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பால் 263 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உணவுப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நாடெங்கும் போராட்டம் வெடித்துள்ளது. கொழும்புவில் எதிர்க்கட்சிகளின் போராட்டம் அதிபர் மாளிகையை உலுக்கியது. உள்நாட்டில் எழும் நெருக்கடியை சமாளிக்க முந்தைய நிலைப்பாட்டிற்கு மாறாக சர்வதேச நாணய நிதியத்தை இலங்கை நாடியுள்ளது. அத்துடன் கடன் பிரச்சினையை சமாளிப்பது குறித்து இந்தியா போன்ற நட்பு நாடுகளுடனும் பேசி வருவதாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையில் இருந்து மீள உதவி வேண்டி இந்தியா வந்த இலங்கை நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்சே டெல்லியில் பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அடுத்தடுத்து சந்தித்து பேசினார். அதன் பயனாக இலங்கைக்கு சுமார் 7600 கோடி ரூபாய் கடன் உதவியை இந்தியா வழங்கியுள்ளது. அத்துடன் உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக இந்தியா மற்றும் இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.